இப்ப இருக்க பேச்சுலர்ஸ் எல்லாம் சம்பந்தமே இல்லாத ஒரு டிகிரியை முடிச்சுட்டு பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு லைஃபே கஷ்டப்பட்டுருக்க சமயத்துல தனக்கு பிடிச்ச ஒரு வேலையை ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை இருந்தா கூட போதும் எனக்கு, அதுலேயே ஒரு 30-35 வெரைட்டி டிஷ் பண்ணி கொடுத்து சும்மா கஸ்டமரே தெரிக்க விட்டுருக்கதா. நம்ம திருச்சி ஈவியர் காலேஜ் ரவுண்டான பக்கத்துல இருந்து ஹாட் அண்ட் ஸ்பைசின்ற ஒரு கடையை தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா லைட் மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கும். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த பிளேஸ் நீங்க மறக்காம ட்ரை பண்ணலாம். கடை என்னவோ பார்க்க சின்னதா இருந்தாலும் அவர் கொடுக்குற ஒரு ஒரு டிஷ்லயும் பாத்தீங்கன்னா நுணுக்கமா டேஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பாத்தீங்கன்னா மஷ்ரூம் சாண்ட்விச், குழி பணியாரம், பிரெட் ஆம்லெட், மேகி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க அப்பவே சொன்ன உடனே அப்படியே சுட சுட போட்டு தரதுனால எல்லாமே செம்ம ஒர்த்தா இருந்துச்சு. இந்த கடையில பாத்தீங்கன்னா பிரைஸ் வைஸ் சொல்ல போனா எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. நாங்க வாங்குற டெஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே 60 ரூபீஸ் உள்ளதா இருந்துச்சு. இந்த குழி பணியாரம் பாத்தீங்கன்னா ஒரு 8 பீஸ் கிட்ட வச்சாங்க, ஏதோ 20 ரூபீஸ் ஆர் 30 ரூபீஸ் உள்ளதா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேகி நம்ம வீட்டிலே பண்ற மாதிரி சூப்பரா பண்ணி அதுல பாத்தீங்கன்னா எக்லாம் ஃப்ரை பண்ணி போட்டு சூப்பரா கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே செம்ம அட்டகாசமா இருந்துச்சு. பட் இந்த கடையில என்ன ஒரு குறைனா உட்காந்து சாப்பிடறதுக்கு அவ்வளவு பிளேஸ் இருக்காது, ஆனா வாக்கிங் போற பிளேஸ் பக்கத்துல இருக்கும், அதுல உட்காந்து சாப்பிடலாம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா போனாங்களா ஜாலியா ரவுண்டா உட்காந்து அந்த ஃபுட் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் ஞாபகம் தாங்க வந்துச்சு. சரி வாங்க ஒரு ஒரு ஃபுட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் சாண்ட்விச் தான் எடுத்து பார்த்தோம். சாண்ட்விச்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா மஷ்ரூம்லாம் தாராளமாக வச்சு அதை அப்படியே கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இவங்களோட மேகி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மேகியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட ஆவி பறக்கிறதுனால டேஸ்ட் வைஸுமே சூப்பராக இருந்துச்சு.